வேதாகம நாடுகள் என்கின்ற இந்த தொடரில் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு இப்போது இருக்கும் 11 நாடுகளுக்கும் நமது வேதாகமத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று வரலாற்று சான்றுகளுடன் வசன ஆதாரங்களுடன் பார்த்து வருகின்றோம். இந்த 9வது எபிசோடில் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே வேதாகமத்தில் சம்பந்தப்பட்டு இருக்கும் ஜோர்டான் நாட்டை பற்றி விரிவாக பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஒருவேளை நமது பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இஸ்ரேல் நாட்டின் கிழக்கு எல்லையாக அமைந்திருப்பது யோர்தான் நதி மற்றும் சவக்கடல். அதற்கு கிழக்கே அமைந்திருப்பதுதான் இந்த ஜோர்டான் நாடு. கிபி 1946 இந்த ஜோர்டான் நாடு பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் பெற்று தனி நாடாக மாறியது. அதற்கு முன்பு கிபி 1918 வரை இந்த நாடு துருக்கிய சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. 1950 சமாரியா மற்றும் யூதேயாவின் பகுதியாக விரிவாக்கப்பட்டது. இந்த ஜோர்டான் நாட்டின் எல்லைகளாக வடக்கே சிரியா, வடகிழக்கில் ஈராக், கிழக்கிலும் தெற்கிலும் சவுதி அரேபியா மற்றும் மேற்கே இஸ்ரேல் நாடு இருக்கின்றது. இந்த சிறிய ஜோர்டான் நாட்டின் மொத்த பரப்பளவே 88,000 சதுர கிலோமீட்டர் தான். 1967 நடந்த 6 நாள் இஸ்ரேல் மற்றும் அரபு யுத்தத்தில் யோர்தான் நதிக்கு மேற்கே இருந்த பகுதியை இஸ்ரேல் நாடு பிடித்து கொண்டது. இந்த ஜோர்டான் நாட்டின் தென் பகுதியில் அக்குபா என்கின்ற துறைமுக பட்டணம் இருக்கின்றது. இது அக்குபா வளைகுடாவில் இருக்கின்றது. இந்த ஜோர்டான் நாட்டின் ஒரே துறைமுகம் இதுதான். 2023 கணக்கின்படி இந்த ஜோர்டான் நாட்டின் ஜனத்தொகை 1,14,84,805 பேர். இதன் தலைநகர் அம்மான். இந்த நாட்டின் பணம் தினார் என்று அழைக்கப்படுகின்றது. இதன் தேசிய மொழி அரபிக். இங்கு முஸ்லிம்கள் 97%, கிறிஸ்தவர்கள் 2%, மீதி யூதர்களும் புத்த மதத்தை சேர்ந்தவர்களும் இருக்கின்றனர். நமது பழைய ஏற்பாட்டு வேதாகம நாட்களில் கூறப்பட்டிருக்கின்ற ஏதோம், மோவாப், அம்மோன், கிலேயாத் என்கின்ற பகுதிகள் இங்கேதான் இருந்தது. இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு எகிப்தை விட்டு வெளியே வந்து கானான் நாட்டை நோக்கி பயணம் செய்து வந்தபோது ஏதோ மக்கள் தங்கள் நாட்டின் வழியே இஸ்ரவேலர்கள் செல்லக்கூடாது என்று அவர்களை தடுத்ததை எண்ணாகமம் 20:14-21 மற்றும் 21:4 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். இந்த ஏதோமியர் என்பவர்கள் ஏசாவின் சந்ததியினர். இவர்களை பற்றிய தனி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். இவர்களை தவிர மோவாபியர் என்கின்ற சந்ததியினரும் இஸ்ரவேலை தடுத்தனர். எனவே இஸ்ரவேலர்கள் சுற்றி வளைந்து செல்ல நேரிட்டது என்று உபாகமம் 2:9-11 மற்றும் நியாயாதிபதிகள் 11:17-18 வசனங்களில் பார்க்க முடியும். இந்த மோவாப் மற்றும் அம்மோன் என்பவர்கள் லோத்துவிற்கு அவர் பெண் பிள்ளைகளின் மூலம் பிறந்த முறைகேடான மக்கள் என்று ஆதியாகமம் 19:30-38 வசனங்களில் பார்க்க முடியும். இந்த சந்ததியை பற்றிய தனி வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். அதுபோக பிற்காலத்தில் பஞ்சம் உண்டான போது நகோமி என்பவள் தன் கணவனுடன் சென்ற இடம் இந்த மோவாப் தான் என்று ரூத் 1:1-4 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். நம் அனைவருக்கும் தெரிந்த யோசுவா, அம்மோன் ராஜா மற்றும் பாசானின் அரசனாகிய ராட்சதர்களாகிய ஓக் போன்றவர்களை முறியடித்து இஸ்ரவேலர்களை நடத்தி சென்றதை எண்ணாகமம் 21:21-35, உபாகமம் 2:2-3-11 மற்றும் நியாயாதிபதிகள் 11:19-23 வசனங்களில் பார்க்க முடியும். கானான் தேசம் 12 கோத்திர மக்களுக்கு பங்கிடப்பட்ட போது இந்த நாட்டின் பகுதிகள் ரூபன், காத் மற்றும் மனாசேயின் பாதி கோத்திரம் ஆகிய 2.5 கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று உபாகமம் 3:12-20 மற்றும் யோசுவா 1:12-18 மற்றும் 22 வசனங்களில் பார்க்க முடியும். இப்போது ஜோர்டான் நாட்டின் நகரங்கள் பற்றி பார்ப்போம். முதலாவதாக அம்மான். ஜோர்டான் நாட்டின் தலைநகரே இந்த அம்மான் தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அம்மோன் புத்திரரின் தலைநகரமாக திகழ்ந்ததும் இந்த அம்மான் பட்டணம்தான். இங்கே அரசர்களாக இருந்த நாகாஸ், ஆனூன் என்பவர்களை பற்றி நாம் 2 சாமுவேல் 10 அதிகாரத்தில் பார்க்க முடியும். இந்த ஜோர்டான் தேசத்தின் தலைநகரமாகிய அம்மான் நகரத்தில் 2023 கணக்கின்படி மக்கள் தொகை 22 லட்சம் பேர் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவதாக அக்குபா. இந்த அக்குபா வளைகுடா பகுதியில் அமைந்துள்ள ஒரு பட்டணம். த ரெட் சி, செங்கடலின் ஒரு பகுதி தான் இந்த அக்குபா வளைகுடா. 1 ராஜாக்கள் 10 அதிகாரத்தில் வருகின்ற சேபாவின் ராஜஸ்திரீ இந்த அக்குபா துறைமுகம் வழியாகத்தான் சாலமோன் ராஜாவை சந்திக்க வந்தாள் என்று கூறப்படுகின்றது. 3வதாக தெக்கபொலி என்று அழைக்கப்பட்ட இப்போதைய ஜராஷ்.
யோர்தான் நதிக்கு கிழக்கே உள்ள பட்டணங்களில் ஒன்றுதான் இந்த ஜெராஷ். இதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தெக்கபொலி என்று அழைக்கப்பட்ட பட்டணங்களில் ஒன்று. இயேசுவை பற்றி இந்த பட்டணத்தார் நன்கு அறிந்திருந்தனர் என்று மத்தேயு 4:25 மற்றும் மார்க்கு 7:31 வசனங்களில் பார்க்க முடியும். இந்த ஊருக்கு சில மைல் தெற்கேதான் யாப்போக்கு என்கின்ற நதி இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு இரவு முழுவதும் போராடி ஜெபித்த இடம் இதுதான் என்று ஆதியாகமம் 32:22-31 பார்க்க முடியும். எமோரியரின் வடக்கு எல்லையாக யாப்போக்கு நதி இருந்ததாக நாம் எண்ணாகமம் 21:21-24 வசனங்களில் பார்க்க முடியும். 4வதாக நேபோ மலை. ஜோர்டான் நாட்டின் தலைநகரமாகிய அம்மானுக்கு தென்மேற்கில் சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது இந்த நேபோ மலை. மோவாபிய நாடு சவக்கடலுக்கு கிழக்கே இருந்தது. மோசே இந்த நேபோ மலையில் இருந்துதான் கானான் நாட்டை சுற்றி பார்த்தார். பின்பு மோசே மரித்து இந்த நேபோ மலை பள்ளத்தாக்கில்தான் கர்த்தராலேயே அடக்கம் பண்ணப்பட்டார் என்று எண்ணாகமம் 3:47-49-52-34:1-8 வசனங்களில் பார்க்க முடியும். பிஸ்கா மலையின் கொடுமுடிதான் இந்த நேபோ சிகரம். இந்த நேபோ மலையிலிருந்து நாம் இஸ்ரேல் நாட்டை தெளிவாக பார்க்க முடியும். இஸ்ரேல் புனித நாட்டு சுற்றுலா பயணம் செல்லும் போது சுற்றுலா பயணிகள் தவறாமல் இந்த நேபோ மலைக்கு சென்று மோசே கானான் நாட்டை பார்த்தது போலவே அவர்களும் சுற்றி பார்ப்பது ஒரு வழக்கமாக இருக்கின்றது. 5வதாக பெனுவேல். யோர்தான் நதிக்கு கிழக்கே யாப்போக்கு நதிக்கு வடக்கே இந்த பெனியேல் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு தேவனை முகமுகமாக சந்தித்த இடமே இதுதான். இதை ஆதியாகமம் 32:21-31 பார்க்க முடியும். அதுபோக பிற்காலத்தில் எரோபெயாம் என்கின்ற ராஜா இதே இடத்தில் பெனுவேல் என்கின்ற அரணிப்பான ஊரை கட்டினார் என்று 1 Kings 12:25 வசனம் சொல்கின்றது. 6வதாக சேலா என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்ட இப்போதைய பெட்ரா. ஜோர்டான் நாட்டின் தலைநகரமாகிய அம்மானிலிருந்து தெற்கே சுமார் 270 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பெட்ரா பட்டணம் இருக்கின்றது. சவக்கடலின் தென் எல்லைக்கும் அக்குபா வளைகுடாவிற்கும் மத்தியில் இருப்பதுதான் இந்த பெட்ரா பட்டணம். இந்த பெட்ராவுக்கு சற்று வடக்கில் இருக்கும் இடத்திற்கு அயின் மூசா என்று பெயர். பழைய ஏற்பாட்டில் மோசே கண்மலையை அடித்தபோது தண்ணீர் புறப்பட்டு வந்த இடம் இந்த அயின் மூசாதான் என்று கூறப்படுகின்றது. இதை எண்ணாகமம் 20:8-13 பார்க்க முடியும். இன்றும் கூட இந்த இடத்தில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏதோமின் மலைகளினால் சூழப்பட்ட ஊர் இந்த பெட்ரா. இந்த மலைகளில் ஒன்றுதான் ஓர் என்கின்ற மலை. இந்த ஓர் மலையில்தான் ஆரோன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்று எண்ணாகமம் 20:23-29 பார்க்க முடியும். அதுபோக யாக்கோபின் சகோதரன் ஏசா இந்த வட்டாரத்தில்தான் குடியிருந்து பல பட்டணங்களை கட்டினார். ஏசாயா 16:1 கூறப்பட்டுள்ள ஏதோமின் பட்டணம் சேலா என்பதுதான் இந்த காலத்தில் பெட்ரா என்று கூறப்படுகின்றது. இந்த பெட்ரா பட்டணத்தில் அழகிய பள்ளத்தாக்குகள் இருக்கின்றது. இரு புறமும் 200-300 அடி உயரமுள்ள சிவப்பு மலை வெடிப்புகளுக்கு மத்தியிலாக பாதைகள் செல்கின்றது. இந்த பாதை சில இடத்தில் 8 அடி அகலம் மட்டுமே இருக்கின்றது. சுமார் 3 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பெட்ரா பள்ளத்தாக்கு மிக அழகானது. கிபி 106 ரோமர்கள் இந்த பெட்ரா பட்டணத்தை பிடித்து பல கட்டிடங்களை கட்டினர். பல நூற்றாண்டுகளாக இந்த பெட்ரா பட்டணம் வெளி உலகத்திற்கு தெரியாமலேயே இருந்து வந்தது. ஆனால் கிபி 1812 ஜான் பர்கார்ட் என்பவர் இந்த பெட்ரா பட்டணத்திற்கு சென்று இந்த பெட்ரா பட்டணம் மற்றும் இந்த பள்ளத்தாக்கு குறித்து வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். கடைசியாக 7வதாக சுக்கோத். யோர்தான் நதிக்கு கிழக்கே சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திலும் யாப்போக்கு நதிக்கு வடக்கே சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திலும் ஒரு மேடான பகுதியில் அமைந்துள்ள ஊர்தான் இந்த சுக்கோத். 10 Kings 13 வந்து தன் சகோதரனாகிய ஏசாவுடன் சமாதானம் செய்த பின்பு யாக்கோபு இங்கே ஒரு வீட்டை கட்டி இந்த சுக்கோத்தில் குடியிருந்தார் என்று ஆதியாகமம் 33:17 மற்றும் யோசுவா 13:27 பார்க்க முடியும். அதுபோக இந்த யாக்கோபு தன் மிருகங்களுக்கு கொட்டாரங்களை போட்டார். சுக்கோத் என்பதற்கு கொட்டாரம் என்று அர்த்தம். அதுபோக சங்கீதம் 60:6 மற்றும் 108:7 வசனத்தில் கூறப்படுகின்ற இடம் இந்த சுக்கோத் தான். இந்த ஜோர்டான் நாட்டு சுக்கோத்தை தவிர இன்னொரு சுக்கோத்தும் இருக்கின்றது. யாத்திரகமம் 12:37, 13:20 மற்றும் எண்ணாகமம் 35:5 வருகின்ற இந்த சுக்கோத் வேறு, ஜோர்டான் நாட்டு சுக்கோத் வேறு என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக இந்த ஜோர்டான் நாடு பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே வேதாகமத்துடன் சம்பந்தப்பட்டு இருக்கின்றது. யாராவது இந்த ஜோர்டான் நாட்டிற்கு சென்று சுற்றி பார்த்திருக்கின்றீர்களா? அல்லது இந்த ஜோர்டான் நாட்டிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கின்றீர்களா?
கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் வேறொரு நாட்டை பற்றி பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகம நாடுகள் என்கின்ற தொடரில் முதல் 8 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.